குன்னூரில் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு வெடி வைத்திருந்த 4 நபர்களை வனத்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனப்பகுதிகளில் சமீப காலமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்பட்டு வருகிறது. இதில் இறைச்சிக்காக காட்டு மாடு, மான், காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றி, காட்டுக்கோழி உள்ளிட்ட வனவிலங்குகள் வேட்டையாடப்பட்டு வருகிறது. இதற்காக சுருக்கு வலை, நாட்டு வெடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி வேட்டையாடப்படுகிறது. இந்த நிலையில் குன்னூரில் நாட்டு வெடி வைத்து வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பெயரில் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் 20 மேற்பட்ட வன ஊழியர்கள் சோதனை செய்தபோது குன்னூர் வண்டிச்சோலை அருகே 3 நபர்கள் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இவர்களிடம் வனவிலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் நாட்டு வெடி மற்றும் வெட்டுக்கத்தி, சுருக்கு வலை இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து கோடமலை எஸ்டேட் பகுதியை சேர்ந்த ஆனந்தராஜ், ஜீவரத்னம், ஜீவகுமார் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஆர்சிடின் பகுதியை சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் நாட்டு வெடிகளை சப்ளை செய்ததும் விற்பனை செய்ய இறைச்சிகளை வாங்கி வந்ததும் தெரியவந்தது. தொடர்ந்து பிரேம்குமார் உட்பட 4 பேரும் கைது செய்யப்பட்டு வேட்டையாட பயன்படுத்திய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனா்.